ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது இன்சைட் வியூ அப்படின்ற நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்சைட் வியூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இன்சைட் வியூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இதில் ஜாப் டைப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபுல் டைம் ஜாப், இது வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் கிடையாது. ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறீங்க, ஒரு கம்பெனியோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கில் இருக்க போகிறீங்க. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்லாம் கிடையாது, ஃபுல் டைம் ஜாப். ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சைட் வியூ கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா இப்போ ஜோஹோ எப்படி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கோ, தனிப்பட்டு செயல்படுறாங்களோ, ஸோ அதே மாதிரி இன்சைட் வியூ அப்படின்ற கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு செயல்படுவாங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. இப்போ வந்து கஸ்டமர் சர்வீஸ், வெளிநாட்டிலிருந்து ப்ராஜெக்டை வாங்கி பண்ணுற சர்வீஸ், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இன்சைட் வியூ அப்படின்ற கம்பெனி அப்படி கிடையாது. இவங்க ஓனாக வந்து ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க, டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் தான் இந்த கம்பெனியில் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த பேச்சுலர் டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வரா மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெலவெண்ட் ஸ்கில் இருந்தால் போதும், நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது அங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனி பேச்சுலர் டிகிரி வித் ரெலவெண்ட் ஸ்கில் இருந்தால் போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன் டிசிப்ளின், அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லை பேச்சுலர் டிகிரின்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்சி பிசிஏ பிஇ பிடெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு ரெலவெண்ட் ஸ்கில் இருந்தால் போதும், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும், மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தால் போதும், அவங்க கேட்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கும் அப்படின்றத அவங்க கிட்ட நீங்கள் வந்து கேட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ அவங்க கேட்குற ஸ்கில் மட்டும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடாப்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேஷனேட் டுவர்ட்ஸ் அல்கோரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் ஸ்கில்லாக வந்து கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 to 1 year ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனிஸ், அதாவது இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்களா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்ப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், இல்லை உங்களை வந்து நம்புற மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் ஃப்ரெஷரை வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ கால் வரதான் போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ் இன் கோர் ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரதம்ஸ், இதுதான் வந்து அவங்க வந்து முக்கியமாக கேட்கறது. கோர் ஜாவா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ல கொஞ்சம் போல நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிசைன் அண்ட் டெவலப் ஸ்கேலபிள் டேட்டா ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. டிசைன் அண்ட் டெவலப் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஒர்க்கிங் ஆன் டெவலப்பிங் ஸ்கேலபிள் டேட்டா ஆர்கிடெக்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாலோ இன்ஜினியரிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு சால்வ் டேட்டா மேட்சிங் டேட்டா சர்ச் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் க்ளோஸ்லி வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இன் அன் எஜைல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அபவுட் யூனா என்ன அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும், உங்ககிட்ட என்ன எலிஜிபிள் இருக்கணும், எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
யூ ஆர் எ ஸ்ட்ராங் அனலைட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈகர் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ், ஒரு புது டெக்னாலஜிஸை நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ரிசப்டிவ் டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கான்ஃபிடென்ட் அண்ட் ஆர்டிகுலேட் வித் எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில். எல்லா கம்பெனியும் ஐடி கம்பெனியில் எதிர்பார்க்குற அதே ஸ்கில் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் வெர்பல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். யூ ஆர் ஓப்பன் டு ஒர்க் இன் ஸ்மால் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நைஸ் டு ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. நாலேஜ் அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிக் டேட்டா டெக்னாலஜி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது ஒரு ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி, ஒரு ஹைதராபாத் ப்ராடக்ட் பேஸ்டு ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க, கேண்டிடேட்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் பெங்களூரில் போஸ்ட் பண்ணுறேன், பெங்களூரில் ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பெங்களூர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. அப்படி ஒரு கதையே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஹைதராபாத் லொக்கேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுலாம் அவங்க வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணல, நம்மளே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹைதராபாத் லொக்கேஷனில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நியர்லி ஒரு 6 மந்த்து 7 மந்த்து கண்டிப்பாக போக தான் போகுது. காரணம் என்ன, இந்த கோவிட் வந்து நம்மளை வந்து விட போகிறது கிடையாது. ஸோ அப்படியே விட்டால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து அப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நானே வந்து மென்ஷன் பண்ணுவேன். பட் இந்த கம்பெனிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போதைக்கு டெம்பரவரியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.